வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அதனால தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து 1997 நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த 1997 நம்ம வந்து இந்த எப்படி அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட சாய்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஓவர் தி இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1997 சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அரௌண்ட் 60 to 70 colleges தான் இருக்குது. எல்லாரும் சென்னைக்கு டிராவல் பண்ணி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலேஜ்லையும் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போய் சாய்ஸ் லிஸ்ட்டு காமிச்சு ஒரு 3 choices தான் கொடுக்கணும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருப்பாங்க. 3 choices ஒரு சாய்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். ஏன்னா நம்ம அந்த இன்ஸ்டண்ட்டில் பார்த்துட்டு தான் நம்ம சாய்ஸ் கொடுப்போம். ஸோ அது மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1997 எல்லாரோட ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து அதோட சாய்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்போ இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள் இ மெக் இதெல்லாம் தான் டாப் சாய்ஸாக இருந்தது. ஸோ பீப்புள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ காலேஜ் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் சான்ஸ் எந்த காலேஜ் இந்த காலேஜில் பெட்டராக இருக்குன்னு பார்த்து, அப்போ அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ அவேர்னஸ் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருக்குது, அந்தளவு எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்குதுன்னு வெப்சைட்டில் க்ளியராக பார்க்க முடியுது. இப்போ அன்னைக்கு வந்து இன்டர்நெட் வந்து அந்தளவுக்கு இதாகல. ஸோ இப்படி சூஸ் பண்ணாங்க. ஸோ இதே தான் 1998 பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரான்ச் வருது, ஐடி வந்தவுடனே எல்லாரும் ஐடியை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே இந்த பிரான்ச்சஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்தது. ஸோ வந்து எல்லாரும் சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றதுக்குள்ள எங்கெங்க ஐடி இருந்ததோ ஐடி சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2001 பார்த்தீங்கன்னா இந்த சினரியோ மாறிடுச்சு. 2001 பீப்புள் வந்து இந்த WTO ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஐடியை வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிஎஸ்சி அண்ட் இசி ரெண்டையும் ஈக்குவலாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இசிஇசிஎஸ்சி ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து வந்து ஐடி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து மெக்கு ட்ரிபிள் இ இதையும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவில் இஎன் எல்லா பிரான்ச்சுமே நான் வந்து மேஜரான பிரான்ச்சஸ் மட்டும் தான் நம்ம பேசிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்புறமா இது ட்ரெண்டு வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ சிஎஸ்சிஇசி வந்து அப்படியே சூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து 2008 அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2008 அப்புறம் நம்ம வந்து 2009 சொல்லாமா, 2009 சொல்லுவோம், 2008 தான் ப்ராப்ளம் வருது. 2009 வந்து சிஎஸ்சி வந்து டவுன் ஆகுது. ஸோ 2009 சிஎஸ்சி வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஆகுது. எல்லாரும் வந்து என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்டில் வந்து சூஸ் பண்ணுறது இசிஇ மெக்கு, அடுத்து எலக்ட்ரிக்கல், அடுத்து சிவில், அடுத்து சிஎஸ்சி, லாஸ்ட் ஐடி, இந்த மாதிரி சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து 2009 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீப்புளோட சாய்ஸ் வந்து மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் சில பேர் வந்து சிஎஸ்சியும் எடுக்கிறாங்க ஃப்ரெண்டில். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, அப்படியே இருக்குது.
ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2011 சிவில் இன்ஜினியரிங் வந்து டாப் சாய்ஸில் வருது. இசிஇ மெக்கு சிவில் சிஎஸ்சி ட்ரிபிள்இ ஐடி இது மாதிரி போகுது. ஸோ பீப்புளோட சாய்ஸ் மாறிடுது. சிவில் வந்து டாப் சாய்ஸில் வருது. 2011 நிறைய காலேஜில் நியர்லி 50 to 100 காலேஜில் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ரீஜனில் நியர்லி 50 காலேஜஸில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 50 காலேஜஸில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியர்லி 50 காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 50 காலேஜில் சிவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நியர்லி 100 காலேஜஸில் ஐடி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஐடியில் அட்மிஷன் ஆகாமல் 2011 to 2013 பார்த்தீங்கன்னா, 2011 to 2013 ஐடி க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2011 to 2013 ஐடி வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே தான், ஐடி வந்து க்ளோஸ்டு, ஐடி வந்து க்ளோஸ் அப், க்ளோஸ் பண்ணுறாங்க. ஐடி கோர்சஸ் 100 காலேஜில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஐடிக்கு வந்து நாட் நோ டேக்கர்ஸ், ஐடி வந்து யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி ட்ரிபிள்இ சிஎஸ்சியில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டிமாண்ட் இருக்குது. இசி மெக்கு சிவில் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குது இந்த ரீஜனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2015 வரைக்கும் இதே ஒரு ட்ரெண்டு தான். 2015 வரைக்கும், 2015க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, சிஎஸ்சி வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2018 அகெயின் சிஎஸ்சி தான் ஃபஸ்ட் சாய்ஸ், ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து சிஎஸ்சி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து சிஎஸ்சி, அடுத்து ஐடி, அடுத்து இசிஇ. ஆனால் ஃபோர்த் சாய்ஸ் வந்து ட்ரிபிள்இ கிடையாது, மெக்கு. இப்படி போகுது, அடுத்து சிவில்னு இப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி. ஸோ 2008 இந்த ஸ்ட்ராட்டஜி. அது 2021 பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ரொம்ப இந்த மீடியாவோட பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸில் சிஎஸ்சிஐடியோட டேக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. சிஎஸ்சிஐடி டேக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஸோ வந்து ப்ரொபோஷ்னலி மெனி வந்து சிஎஸ்சிஐடி ஐடி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க, இந்த டைமில் வந்து இந்த புது கோர்சஸ் வருது. அதாவது ஏஐ அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் புதுசாக உள்ளே வருது. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், நிறைய கோர்சஸ் உள்ளே வருது. பிகாஸ் ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் சிஎஸ்சி அண்ட் ஐடின்னா. ஸோ இப்போ வந்து இந்த பிரான்ச்சஸ் சிஎஸ்சி ஐடி வந்து அதிகமான 2021 ரொம்ப அதிகமாக சூஸ் பண்ணப்படுது. ஸோ மற்ற பிரான்ச் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, 2021 இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பீப்புள் அதிக அவேர்னஸ் தான் இருக்காங்க. ஸோ 2021 எல்லோரும் நியர்லி 80% தமிழ்நாடோட அவுட்புட்டில் வந்து சிஎஸ்சிஐடி தான் இருக்க போகுது. சிஎஸ்சிஐடி தான் இருக்க போகுது, சிஐடி ஏஐ இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியர்லி 1 lakh மேலே தமிழ்நாடில் மட்டும், சிஎஸ்சி ரிலேட்டட் ஐடி ரிலேட்டட் படிக்கிறவங்க வர போகிறாங்க. அந்த ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமான அட்மிஷன் போடுறாங்க. விஐடி, எஸ்ஆர்எம் இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து ரொம்ப அதிகமான ஐடி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு அதிகமாக அட்மிஷன் போடுறாங்க. ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லேயும் நிறைய காலேஜில் 4 செக்ஷன் வரைக்கும் ரைஸ் பண்ணிட்டாங்க, சிஎஸ்சி ஐடி ஏஐ இந்த மாதிரியான பிரான்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் படிக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே பாஸ் அவுட் ஆகும்போது உள்ள ட்ரெண்ட் வச்சு தான் அவங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 2005 வந்து அட்மிஷன் ஆனவங்க
அவங்க வந்து ஃபர்ஸ்டாக சிஎஸ்சி ஆப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வெளியே வரும்போது 2009 வந்து சிஎஸ்சி வந்து லாஸ்ட் ஆப்டட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி மெக்கு பார்த்தீங்கன்னா 2007 வந்து ஈஸியாக கிடச்சிருக்கு. அதே அவங்க வெளியே வரும்போது மெக்கு வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கு. ஸோ வந்து 2007-06 கொஞ்சம் ஈஸியாக மெக்கு கிடச்சிது. அவங்க வெளியே வரும்போது மெக்கு வந்து டிமாண்ட். ஸோ வந்து உள்ளே வரும்போது ஈஸியாக வந்துட்டாங்க, வெளியே வரும்போது அவங்களுக்கு டிமாண்டில் போகிறாங்க. ஏன்னா வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ வந்து அதிகமான ஐடி இன்ஜினியர்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்கு நிறைய அப்ளிகேஷன் போகும், அவங்க வந்து சேலரியை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரைஸ் ஆனதான் வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா சேலரி அதிகமாகும். இப்போ அதர் பிரான்ச்சஸ்க்கு சேலரி வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே உள்ள வேலை வாய்ப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இ வெஹிக்கிள்ஸு, ரோபாட்டிக்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, ஆட்டோமேஷன் ஃபீல்டு, ஏரோ ஃபீல்டு, எல்லாத்துலேயும் டிசைன், எல்லாத்துலேயுமே வந்து மேன் பவர் நிறைய தேவைப்படும். அப்போ அவங்க சேலரி ரைஸ் பண்ணால் தான் நல்ல கேண்டிடேட் கிடைக்குங்கிற சுச்சுவேஷன் வந்தோம். ஸோ மெக்கு சிவில் எலக்ட்ரிக்கலில் வந்து டிமாண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடணும். சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா காலேஜ். நீங்கள் இது எல்லாத்தையும் இது வந்து எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து போகும். நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியது காலேஜ். இது மட்டும்தான் எப்போவுமே வந்து குட் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே இருக்கும். நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடி தான் நம்மளோட ஒரு கைட்லைன். ஐஐடி என்ஐடியில் வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த். அங்கே உள்ள ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைட் பீப்புள். ஸோ ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரென்த் மெயினாக. அவங்க வந்து எவ்வளோ பெரிய கேம்பஸாக இருந்தாலும், 300 acres 500 acres கேம்பஸாக இருந்தாலும், அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 1000 கம்மியாக தான் இருக்கும், லெஸ் தேன் 1000. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க நிறைய காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் எக்கச்சக்கமாக போடுறாங்க 20,000. அது மாதிரி ட்ரெண்டு ஐஐடி நெட்டில் கிடையாது. ஐஐடி நெட்டில் ஃபேக்கல்டிஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் அது அவங்க வந்து அந்த ஐஐடி என்ஐடியை செப்பரேட்டாக நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் அவுட் ஆகிறாங்க. 1000 கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் அவுட் பண்ணுறாங்க ஐஐடி என்ஐடியில். இன்னும் ஐஐடி என்ஐடியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இயர்லி வந்து 3 lakhs அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்ஃபேக்ட் இது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ஏன்னா வந்து பீப்புள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன காலேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஃபேக்கல்ட்டியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஃபேக்கல்ட்டிஸ், ரிசோர்ஸ் பர்சன்ஸ் நிறைய இருந்து, ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருந்து, பிளேஸ்மெண்ட் நிறைய இருக்கிற காலேஜஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா நீங்கள் ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதனால யூஸ் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் வர காலேஜ் தான் நம்ம வந்து போகணும். நிறைய பிளேஸ்மெண்ட் குமீர கம்பெனி காலேஜஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரான்ச் படித்தாலும் அந்த கேம்பஸில் நீங்கள் வந்து கிராக் பண்ணி போயிடலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரீசன் நீங்கள் மெயினாக நீங்கள் கன்சிடர் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடுங்க. ஆல் தி பெஸ்ட், பை பை.